கிரிக்ஸி பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2023 மார்ச் 31st ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல்லோட ஷெட்யூல் வந்துருச்சு, எங்கெங்க நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ போடுறேன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2023 அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னா பிராக்டிஸ் செஷன்ஸ் தான். ஒவ்வொரு டீமுமே அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஒரு கேம்ப் ஒன்னு போட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு 15-20 நாள் வந்து பிராக்டிஸ் செஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. குறிப்பா வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபோக்கஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்போ சென்னை வர போறாங்க அண்ட் எப்போ அந்த பிராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஸோ நேத்து ஸ்போர்ட்ஸ் கேடாலையும் சரி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்லையும் சரி ஒரு விஷயம் பிரேக் பண்ணியிருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, மார்ச் 2nd தலை தோனி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. மார்ச் 3rd வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கேம்ப் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்திருக்கு. சோ அப்ப அதுக்கு முன்னாடியே மத்த பிளேயர்ஸுமே வந்து வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூஸஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ மார்ச் 3rd சென்னை கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ சென்னை சேப்பாக்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் ஒரு பெரிய கோட்டை, ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பேர் உட்கார்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அரௌண்ட் வந்து ஒரு 40,000 பீப்புள்ஸ் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து மேட்ச் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க. பட் பிராக்டிஸ் டைம் அப்போ எல்லா கேலரிஸும் ஓபன் பண்ண மாட்டாங்க, ஒரு சில கேலரிஸ் ஓபன் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ப்ரோ அது எதனா டிக்கெட்டா இல்ல எவ்வளவு பே பண்ணணும் இல்ல ஃப்ரீயா அப்படிலாம் சொல்லிட்டு. எஸ், 2020 வரைக்குமே அது வந்து ஃப்ரீ தான். இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் அலோவ் பண்ணுவாங்க. சோ அதுக்கு வந்து எந்த பேலாம் வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. நீங்க வரிசையில நின்னு உள்ள போய் உங்களை செக் பண்ணி உள்ள அனுப்பி அங்க போய் பிராக்டிஸ் பார்த்துட்டு அது ஒரு ஜாலியா இருக்கும். சோ மார்ச் 3rd வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக்கிறேன். மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் கால் அப் இல்லாத எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் டொமஸ்டிக்கும் இப்ப பெருசா எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதுனால நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து வந்துருவாங்க. ஒரு ருத்ரா ஜெய்க்வாட்ல ஆரம்பிச்சு அண்ட் இந்த வருஷம் நிறைய சின்ன சின்ன பசங்களை எடுத்திருக்காங்க. நிஷாந்த், அதுக்கப்புறம் பிரசாந்த் சோலாங்கி ஆல்ரெடி இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட முகேஷ் சௌத்ரி இருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்க. தீபக் சகர் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து கேம்ப்ல ஜாயின் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ நம்ம போக்கஸ் எல்லாமே தலை தோனி அவங்க தான். தலை தோனி அவங்க மார்ச் 3rd சென்னை சேப்பாக்கில் பார்க்கலாம். மார்ச் 2rd அவர் சென்னைக்கு வராரு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து கிடச்சிருக்க அப்டேட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வாட்டி எல்லாருமே சிஎஸ்கே கேம்ப் போய் பார்ப்பீங்களா? அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நானுமே கேம்ப்லேருந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே ஏதாவது மீட் பண்ணுறதா இருந்தாலும் மீட் பண்ணலாம். உங்களோட கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறொரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதன் பா ஃப்ரம் விஜி மாணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.